மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை 9842252166. திருச்செந்தூரில் திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் கடலில் புனித நீராடிய 10 மேற்பட்டோருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கடல் சீற்றத்துடன் மேல் எழும்பியது. இதனால் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் ஒருவருக்கொருவர் மீது மோதிக்கொண்டனர். இதில் அருப்புக்கோட்டையை சேர்ந்த ஆறுமுகம், கரூரை சேர்ந்த தங்கம், கோவையை சேர்ந்த கண்ணம்மா, விருதுநகரை சேர்ந்த பாக்கியலட்சுமி உள்ளிட்ட 10 மேற்பட்டோருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இவர்களை கோவில் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் மீட்டு கோவில் முதலுதவி மையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பிறகு இவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். கடல் சீற்றத்தால் ஒரே நாளில் 10 மேற்பட்ட பக்தர்களுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.